மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு தினமும் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். யாகங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். யாக பூமி தேர்ந்தெடுப்பது கூட ஒரு அழகான கலையம். யாகம் செய்யும் பூமி புண்ணிய பூமியாக இருக்க வேண்டும். அந்த பூமியில் எதுவும் புதைக்கப்பட்டிருக்க கூடாது, நல்ல பூமியாக இருக்க வேண்டும், விளைநிலம், அந்த மாதிரி ரொம்ப நிறைய அதற்கான விதிமுறைகள் எல்லாம் உண்டு. அந்த காலத்தில் புருஷா அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தாராம். புருஷா மிருகம் என்று சொல்வார்கள். இன்றும் பல சிவாலயங்களில் புருஷா மிருகம் என்பது ஒரு வாகனமாக இருக்கும். எப்படி ரிஷப வாகனமோ யானை வாகனமோ அது மாதிரி புருஷா மிருகம் ஒரு வாகனம். யார் அந்த முனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கிட்ட நிறைய மிருக குணம் இருக்கு. ஒரு அவதூத சுவாமிகள்னு சொல்லக்கூடியவர் சென்னை திருவற்றியூரில் இருந்தாராம். யாராவது அந்த பக்கம் போனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மிருகம் உண்டு. மிருகம் பாதி மனிதன் பாதி தானே நாம எல்லாம். யாராவது ரொம்ப நரி மாதிரி தந்திரம் பண்ணிட்டே இருக்கிற மனிதன் போனா அந்த ஞானி அவருடைய அந்த ஞானத்தால் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்டு அந்த மனிதனை பார்த்து சொல்வாராம், இந்த பார் ஒரு நரி போகுது அப்படின்னு வரோம், இன்னொருத்தரை பார்த்து குரங்கு போகுதுன்னு வரோம். இப்படி அவர்களுக்குள் இருக்கும் தீயெண்ணங்களை வைத்து யாரையும் மனிதர் என்றே சொல்ல மாட்டாராம். நரி, மிருகம், யானை, சிங்கம் இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தவர். ஒரு நாள் வள்ளல் சுவாமிகள் அந்த வழியாக நடந்து வந்தார். அதை பார்த்த உடனே அந்த சுவாமிகள், ஆஹா, முதல் முதல்ல மனிதன் ஒருவன் நடப்பதை இந்த இடத்தில் பார்த்து விட்டேனே என்று அந்த இடத்தை விட்டே அகர்ந்து விட்டாராம். அப்போ நமக்குள்ளே எவ்வளோ மிருகத்தனம் இருக்கிறது. இந்த புருஷான்ற முனிவருக்கு வந்து நம்ம மேலே அவ்வளவு இரக்கம். அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக சிவபூஜை செய்பவர். இப்போ நான் சிவபூஜை செய்யணும்னு அமர்கிறேன், ஒரு 10 நிமிஷம் செய்யணும், அதில் ஒரு 5 நிமிஷம் உண்மையாக சிவசிந்தனையோடு இருக்கின்றேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு 5 நிமிஷம் ஏதோ கைபேசியில் யாரோன்னு அழைச்சிட்டாங்க, இல்லை யாரோ வீட்டு வாசலில் வந்து ஏதோ கேட்குறாங்க, அல்லது யாரோ யாரிடமோ ஏதோ ஒரு சம்பாஷணையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனித மனம் நமக்கு என்ன இருக்கும், என்ன பேசுகிறாங்க, பூஜை தான் நம்முடைய கையும் கண்ணும் செய்து கொண்டிருக்கும், ஆனால் மனம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று போய்விட்டுத்தான் வரும். யார் வந்திருக்கிறார்கள் வெளியில் அப்படின்னு கேட்போம். பூஜை செஞ்சால் கூட யாராவது வந்திருப்பாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர் வெளியில் போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டாலும், யாருப்பா வெளியில், யார் வந்தாங்க அப்படின்னு கேட்போம். ஏன் நம்ம மனம் முழுக்க முழுக்க சிவசிந்தனையோடு லயிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி நிறைய சிவசிந்தனைகளை விட்டு நாம் அகன்று கொண்டே இருப்போம். என்ன சொல்கிறாரா அந்த புருஷா மிருகம் என்ற புருஷா அப்படின்ற முனிவர், இறைவா இப்போ என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சிவன் சன்னதிக்குள் செல்கின்றேன், 5 நிமிடங்கள் தியானிக்கின்றேன், 3 நிமிடம் உண்மையான சிவசிந்தனையோடு இருக்கின்றேன், 2 நிமிடங்கள் வெளியில் விட்ட காலனி பத்திரமா இருக்குமான்னு நினைக்கிறேன், அங்கே செல்கிறார்களே அவங்க புடவை நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், இப்படி ஏதோ தேவையற்ற சிந்தனை 2 நிமிடங்கள் இருக்கின்றன என்றால் அந்த புருஷா என்ற முனிவர் சொல்கின்றார், அந்த 2 நிமிஷம் தேவையற்ற சிந்தனையை வைத்து அவர்களை எடை போட்டு விடாதே இறைவா, அந்த 2 நிமிஷத்துக்கான தேவையற்ற பலனை நான் எடுத்துக்கிறேன், அவங்க 3 நிமிஷம் உன்னை வணங்கினாங்கல்ல அதற்கான புண்ணிய பலனையும் அருளையும் நீ கொடுக்க வேண்டும் என்று நமக்காக வேண்டியவராம் அவர். அதனால் நம்முடைய மிருகத்தனம் எல்லாம் போய் போய் அவருக்கு கை கால்கள் எல்லாம் நல்லா ஒரு புலியினுடைய கை கால்கள் மாறி பெரிய ரக்கையெல்லாம் கொண்டு பாதி மிருகங்களின் அந்த ஒரு தன்மையும் உருவமும் அவருக்கு வந்து விட்டதாம். அதனால தான் அவருக்கு பேர் புருஷா மிருகம். புருஷா என்பது மனித முகமும் உடம்பும் கொண்ட ஒரு நல்ல முனிவர். மிருகம் ஏன் அவருடைய உடம்பில், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தேவையற்ற சிந்தனைக்கான அந்த ஒரு விஷயங்களையும் அவர் எடுத்து கொண்டார். அவருக்கு வேலை என்னவா, எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அவர் போயிட்டு இந்த லேண்டு நல்ல லேண்டான்னு சொல்வாராம், இது ரொம்ப நல்ல இடம், யாகத்திற்கு ஏற்ற பூமி, இது யாகம் செய்யக்கூடாத பூமி, 500 வருடங்களுக்கு முன்பு இங்கே இது நடந்திருக்கிறது, இதெல்லாம் யார் சொல்லக்கூடியவர், அப்படி சொல்லக்கூடியவர் தான் அவர். சரி, நம்முடைய நாரதருடைய அந்த வரலாறுக்கு வரலாம். நாரதர் ஒரு யாகம் நிகழ்த்துகின்றார். யாகம் என்றால் இடத்தேர்வு, அந்த முனிவர்களின் தேர்வு, அந்த யாகத்திற்கான பொருள் என அனைத்துமே சிறப்பானதாக இருக்க வேண்டும், நியதிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், மந்திரங்களை சரிவர உச்சரிக்க வேண்டும். அவனுடைய நாக்கில் பிழை ஏற்பட்டதால் தான்
கும்பகர்ணன் தினம் தினம் உன்னை வணங்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதல் அவனுடைய நாக்கு பிறண்டதால் எப்பொழுதும் தூங்க வேண்டும் என்ற வேண்டுதலாக மாறிவிட்டது. அதனால் நாம் மந்திரம் சொல்லும் பொழுது உச்சரிக்கும் மந்திரமும் அது சரியான உச்சரிப்போடு இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆனால் நாரதர் நிகழ்த்திய அந்த யாகத்தில் சில தவறுகள் மந்திர உச்சரிப்பில் நடந்து விட்டதாம். அப்படி நடக்கக்கூடாது இல்லையா? அப்படி நடந்தால் என்ன ஆகும்? நாரதர் நடத்திய வேள்வியில்தான் என்ன ஆனது? தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.